அஸ்ஸலாமு வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அஞ்சரை பெட்டி அடுக்குமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சரை பெட்டியும் அதுக்கப்புறம் இந்த வாசமான மசாலா பொருளும் நான் எந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் இது போல் தான் வச்சுருக்கேன் வீடியோக்காக எந்த ஒரு பொருளும் நான் வாங்கலை நான் எந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோனோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த மேல் மூடியை நம்ம திறந்ததுக்கு அப்புறமா அஞ்சரை பெட்டியில் உள்ள ஒரு மூடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரவுண்டாக அந்த மூடியில் வந்து நான் காஞ்ச மிளகாவுடைய காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த காஞ்ச மிளகாவை நான் வந்து இந்த நீட்டு மிளகாவை ரெண்டு துண்டா இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்குது எடுத்து நம்ம தாளிக்கும் போது ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம் காரம் வேணான்னா கூட அந்த விதையை நம்ம அதில் போட்டுக்கலாம் விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நான் மஞ்சள் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இது வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க அஞ்சரை பெட்டியில் எப்பையும் மஞ்சள் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதுனால நான் இதை இந்த மாதிரி மொணமுறியாத மஞ்சள் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் எங்கள் அம்மா சொன்னது தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி அஞ்சரை பெட்டியில் வந்து காசும் போட்டு வச்சுக்கணுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்தாங்கன்னா அவங்க கையாலேயே நான் போட்டு வச்சுப்பேன் பெரியவங்க சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் அடுத்து வந்து ஜீரகம் வெந்தயம் சோம்பு பருப்பு உளுந்தம் பருப்பு மிளகு கடுகு இது எல்லாமே நான் இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பாவோட கீழே அந்த இடத்துல நோட்டுக்கெலாம் அட்டை போடுற பேப்பர் இருக்க ஒயிட்டில் கவர் மாதிரி இருக்குமே அது தான் நான் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு கீழே தான் நான் அந்த அஞ்சு ரூபாயும் வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து சும்மா எம்டியாக எனக்கு கிடச்சிச்சு எங்கள் அம்மா வீட்டில் நான் அதை கேட்டு வாங்கிட்டு நான் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய இந்த நெய் டப்பா வந்து நான் சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன் நெய் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நான் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி மசாலா பொருளெல்லாம் நான் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் நம்ம வெளியே வைக்கிறதுனால ரொம்ப டஸ்ட் ஆகுது அதனால் நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வைக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருளை டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கிச்சனில் வைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து நான் பிரிஞ்சி இலையை கையிலேயே பிச்சி இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அடுத்து வந்து கல் நான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அடுத்து வந்து ஏலக்காய் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து வந்து கசகசாவை இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து வந்து நான் வந்து மராத்தி மூக்கு நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இதில் மராத்தி மூக்கு இருக்குது அதுக்கப்புறம் இதில் நான் அண்ணாச்சி பூ வச்சுருக்கேன் இதில் அடுத்து வந்து கிராம்பு போட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து பட்டை சுருள் பட்டை போட்டு வச்சுருக்கேன் பட்டையிலே ரெண்டு விதம் இருக்குது ஒரு பட்டையை திக்காக இருக்கும் சாப்பாடுக்கு போடுறது அந்த பட்டை நான் வாங்க மாட்டேன் அது ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த பட்டை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இதுவும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் நான் போட்டு வச்சுருக்கேன் பட்டையை அடுத்து வந்து ஏலக்காவை வறுத்துட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம ஸ்வீட் பண்ணலாம் ஏதாவது பலகாரம் பண்ணுறோம் நமக்கு ஏலக்காய் தூள் தேவைன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கும் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஐடியா கிடச்சிருக்கும் வேஸ்ட் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம எவ்வளோ அழகாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா பெண்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் எல்லார் வீட்டு கிச்சன்லேயுமே இது கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்கள் எல்லோருக்கும் தேங்க் யூ